27. அலெக்சாந்திரியா நகர், புனித சிரில். எகிப்து நாட்டில் உள்ள அலெக்சாந்திரியா நகரில் வாழ்ந்த இறைபக்தியுள்ள குடும்பத்தில் கிபி 376 பிறந்தார் சிரில். அலெக்சாந்திரியாவில் தன் ஆரம்ப கல்வியினையும் இறையியலையும் கற்றுத் தேர்ந்த சிரில் தன் உறவினரும் மறைத்தந்தையுமான தியோஃபிலஸ் அவர்களால் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். கிபி 412 தியோஃபிலஸ் மரணமடைந்ததால் சிரில் மறைத்தந்தையாக பொறுப்பேற்க கிறிஸ்தவர்களை தாக்கிய யூதர்களை அலெக்சாந்திரியா நகரிலிருந்து வெளியேற்றினார். ஆண்டவர் இயேசு மனித இயல்புடையவர், அவரிடம் இறை இயல்பு இல்லை என்ற நெஸ்தோரியஸின் தப்பறை கொள்கையினை கடுமையாக எதிர்த்த சிரில் திருத்தந்தை முதலாம் செலஸ்டினை சந்தித்து திருச்சங்கத்தினை கூட்ட ஏற்பாடு செய்தார். கிபி 431 June 22 எபேசு நகரில் கூடிய திருச்சங்கத்தில் நெஸ்தோரியஸின் தப்பறை கொள்கைக்கு கண்டனம் தெரிவித்து ஆண்டவர் இயேசு இறை இயல்பும் மனித இயல்பும் உடையவர் என்று அறிக்கையிட்டார். கொனஸ்தாந்தினோபிளின் ஆயர் நெஸ்தோரியஸ் ஆதரவாளர்களுக்கும் சிரிலின் ஆதரவாளர்களுக்கும் கலகம் மூண்டதால் சிரில் பேரரசன் 2 தியோடஸினால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். திருத்தந்தையின் பிரதிநிதி பேரரசரிடம் உண்மைகளை தெரிவித்ததால் விடுதலை செய்யப்பட்ட சிரில் கிபி 444 June 27 விண்ணகமடைந்தார். நெஸ்தோரியஸின் தப்பறை கொள்கைகளை எதிர்த்து ஆண்டவரின் உண்மைத்தன்மையினை அறிவித்த சிரிலினை திரு அவை புனிதராக உயர்த்த கிபி 1882 திருத்தந்தை 13 சிங்கராயர் சிரிலை திருச்சபையின் மறைவல்லுனராக அறிவித்தார். இன்று அலெக்சாந்திரியா நகர் புனித சிரிலின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் அருகில் இருப்போரின் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக ஜெபிப்போம்.